இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ வந்து முத்துவும் மீனாவும் ஜாலியாக ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூடுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இடிச்சுக்கிறது வம்பிழுத்துக்கிறது விளாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றா வேற சாப்பிட வேற ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஊட்டி விடலாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே நாச்சியாரதா அவங்க பாட்டியுடைய பிளான் எல்லாமே சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்க அண்ணாமலைக்கு என்ன வாக்கு கொடுத்தாங்கன்னா எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒன்றா சந்தோஷமாக சண்டைகள்லாம் இல்லாமல் அனுப்பிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கிற அதே டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரவி வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காருல, அங்கே அவர் வந்து ஜாயின் பண்ண இடத்துல வந்து புதுசாக ஒரு டிஷ் செஞ்சு பார்த்துருக்காரு. அதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்காவுக்கு கொடுத்தோன்னா அவங்க கண்ணே கலங்கிட்டாங்க. எப்பயுமே எல்லாரும் மீந்த சாப்பாடு தான் எடுத்து சொல்லுவாங்க. முத முதல்ல டேஸ்ட் பண்ணுறதே என்கிட்ட கொடுக்குறியப்பா, நீ ரொம்ப நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல அவரோட டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பாராட்டி உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவருடைய ஜோடியான சுதி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி போக அந்த மேனேஜரோட ஒய்ஃபும் அவங்க அதாவது இவரோட அவங்க இந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து அதெல்லாம் எதுக்குமா போயிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா வந்து கல்யாணமா அப்பா அம்மா வேணா அம்மா என்ன உங்களுக்கு கல்யாணமா அப்பாவுக்கு ஓகேவா நல்ல மாப்பிள்ளையே பார்த்துங்கம்மா இவ்வளோ வயசுக்கு அப்புறம் கல்யாணம்னு கிண்டல் பண்ணுறாங்களே தவிர எனக்கு கல்யாணம்லாம் இப்போ வேணாம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து ஒருத்தனை பார்த்துக்கிறேன். இன்ஜினியருக்கும் இன்ஜினியரிங் நீங்கள்லாம் கம்பல் பண்ணதுக்காக நான் வந்து படித்தது, ஆனால் எனக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் மாற வேண்டியது இருக்குது எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போது அப்படி அடுத்து வந்து அவங்க வந்து என்ன நீங்கள் ஒருத்தன் பேசினால காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அவன்ட்டு நான் அவன் யாருன்னு ஏதாச்சும் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுங்க அப்படின்னா அது ஆளுக்காரன் கண்டுபிடிச்சாச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னா அவன் என்கிட்ட சாரி கேட்கணும்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரவி ஸ்ருதிக்கு நிறைய திருப்பங்கள் அதுக்கப்புறம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த புது ஜோடியை பற்றி உங்க கருத்து என்ன எப்படி இருக்காங்க அவங்க பேரா பார்க்கறதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்